அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தரமிட்டு விஞ்ஞான பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வாரம் தரமிட்டு முதலாம் தவணைக்குரிய விஞ்ஞான பாடத்தினூடாக அலகு ஒன்றுக்கான நுண்ணங்கிகளின் முக்கியத்துவங்கள் பற்றி நாங்கள் கற்றிருந்தோம். அங்கு நுண்ணங்கிகள் என்றால் என்ன, நுண்ணங்கிகளின் முக்கியத்துவம், அவற்றின் பயன்பாடுகள், தீமைகள் என்பனவற்றி சென்ற வாரம் கற்றிருந்தோம். இன்று அலகு ரெண்டான விலங்கு பாகுபாடு என்னும் விடயத்தை கற்க இருக்கின்றோம். எனவே அன்பு செல்வங்களே, பாடநூலோடு இணைந்திருங்கள். இன்று விஞ்ஞானம் தரமிட்டு விலங்கு பாகுபாடு என்னும் அலகை இன்று கற்பிக்க வந்துள்ளேன். அந்த வகையில் இங்கு தேர்ச்சியாக உயிரியத் தொகுதிகளின் பயனுறுதியை மேம்படுத்துவதற்கு உயிரி மற்றும் உயிர் செயல்முறைகள் பற்றி தேடி ஆய்வார் என்னும் தேர்ச்சியை நாங்கள் இன்று அடைய இருக்கின்றோம். அதன் தேர்ச்சி மட்டமாக இங்கு விலங்கு கூட்டங்களின் புறக்காரணிகளை பரீட்சிப்பார் என்னும் தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். இங்கு பாட வேளைகளாக ஆறு காணப்படுகின்றன. இந்த தேர்ச்சி மட்டத்தை அடைவதற்கு பல்வேறு கற்றல் பேர்கள் இனங்காணப்பட்டுள்ளன. அவ்வகையான கற்றல் பேர்களாக முள்ளந்தண்டிலி கூட்டத்தின் விலங்குகளுக்கு உதாரணங்களை கூறி இயலுமான மாதிரிகள் சிலவற்றை சேகரிப்பார். சிலந்திரேட்டுக்கள், அனலிடாக்கள், மொலஸ்காக்கள், ஆத்திரப்போடாக்கள் ஆகிய முள்ளந்தண்டிலி கூட்டத்தை நீங்கள் இன்று கற்க இருக்கின்றீர்கள். அடுத்த கற்றல் பேராக முள்ளந்தண்டிலி கூட்டத்தின் இயலுமான மாதிரிகள் சிலவற்றை சேகரித்து பெயரிடுவார். பீசஸ் அல்லது மீன்கள் என அழைக்கப்படும், அம்பிபியா அல்லது ஈரூடகவாளிகள் என அழைக்கப்படும், ரெப்டீலியா அல்லது நகர்வீர்கள் என அழைக்கப்படும், ஆவேஸ் பறவைகள் என அழைக்கப்படும், மெமேலியா முளைஊட்டிகள் அல்லது பாலூட்டிகள் என அழைக்கப்படும். அடுத்த கற்றல் பேராக புற இயல்புகளை பயன்படுத்தி முள்ளந்தண்டிலியின் பிரதான கூட்டங்களை பாகுபடுத்துவர். அடுத்த கற்றல் பேராக புற இயல்புகளை பயன்படுத்தி முள்ளந்தண்டுலிகளின் பிரதான கூட்டங்களை பாகுபடுத்துவார். முள்ளந்தண்டிலிகள், முள்ளந்தண்டுலிகள் ஆகியவற்றின் பல்வகமையை மெச்சுவார். எனவே அன்பு செல்வங்களே, இன்று விலங்குகளின் பாகுபாடு பற்றி நாங்கள் கற்க வந்துள்ளோம். அந்த வகையில் அங்கிகள் என்பது உயிருள்ளவை அனைத்தும் அங்கிகள் என முன்னைய வகுப்புகளில் கற்றுள்ளீர்கள். அந்த அங்கிகளில் பிரதானமாக தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் ஆகியவற்றை பற்றி நீங்கள் ஏற்கனவே சில விடயங்களை கற்றுள்ளீர்கள். அதே சமயத்தில் இன்று நாங்கள் விலங்குகளின் பல்வகமை, அதில் உள்ள பாகுபாடு ஆகிய விடயங்களை நாங்கள் இங்கு கற்க வந்துள்ளோம். இன்று ஒரு இணைக்கவர் சுட்டி ஒன்று அமைக்க சொல்லி இங்கு கேட்கப்பட்டுள்ளது. இங்கு நான்கு வித்தியாசமான விலங்குகள் காணப்படுகின்றன. இங்கு ஆர்காலி என்ற ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு காணப்படுகின்றது. அதே சமயத்தில் ஒரிக்ஸ் என்றும் ஒரு விலங்கு, எறும்பு தின்னி, ரேபியர் ஆகிய விலங்குகள் காணப்படுகின்றன. இதனை இணைக்கவர் சுட்டி மூலம் ஏற்கனவே நீங்கள் தரம் ஆறு, தரம் ஏழு ஆகிய வகுப்புகளில் இந்த இணைக்கவர் சுட்டி பற்றி அறிந்துள்ளீர்கள். இணைக்கவர் சுட்டி என்பது அங்கிகளின் புறத்தோற்ற இயல்புகளை வைத்து அவற்றை உண்டு இல்லை எனும் ஒரு பாகுபடுத்துகின்ற ஒரு முறை இந்த இணைக்கவர் சுட்டி என அழைக்கப்படுகின்றது. அதாவது சில இயல்புகள் உண்டு இல்லை என பாகுபடுத்தல். இணைக்கவர் சுட்டி அமைக்கும்போது சில விடயங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் புறத்தோற்ற இயல்புகளை கருத்தில் கொள்ள வேண்டும். அத்தோடு இறுதியாக ஒரு அங்கி வரும்பரையும் பிரிக்கப்படல் வேண்டும். இரண்டு இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும். உண்டு இல்லை என பிரிக்கப்பட வேண்டும்.
அந்த வகையில் இந்த இயல்புகளை வைத்து கொண்டு இந்த நான்கு விலங்குகளையும் நாங்கள் பாகுபடுத்துவோம், அதாவது வகைப்படுத்துவோம். இங்கு வகைப்படுத்தும் போது முதலாவதாக கொம்புள்ளவை கொம்பற்றவை என வகைப்படுத்த முடியும். கொம்புள்ளவை கொம்பற்றவை, அதாவது இங்கு ரெண்டு அங்கிகளுக்கும் கொம்பு காணப்படுகின்றது, இதுக்கும் கொம்பு காணப்படுகின்றது, மற்ற இரண்டு அங்கிகளுக்கும் கொம்பு காணப்படுவதில்லை. எனவே இங்கு ஆர்காலி ஒரிக்ஸ் ஆகிய விலங்குகளுக்கு கொம்பு காணப்படுகின்றது. கொம்பு அற்றவையாக எறும்பு தின்னியும் ரேபியரும் காணப்படுகிறது. எனவே பிள்ளைகள், நாங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, கொம்புள்ளவை கொம்பற்றவை என பிரிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது இயல்பு உண்டு இல்லை என பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரிக்கப்பட்டதுக்கு கீழாக என்னென்ன விலங்குகள் வருகின்றதோ அதனை நாங்கள் எழுதப்படல் வேண்டும். இது சாதாரணமாக ஒரு இணைக்கவர் சுட்டியை உருவாக்குகின்ற ஒரு முறை, ஏற்கனவே தரம் 6-7 வகுப்புகளில் நீங்கள் கற்றபடியாம். அதே சமயத்தில் நாங்கள் கடைசியாக ஒரு அங்கி வரும் வரையும் நாங்கள் வகைப்படுத்தப்படல் வேண்டும். எனவே நாங்கள் கொம்புள்ளவையை மேலும் நாங்கள் பிரிக்க முடியும். வளைவான கொம்பு, இந்த கொம்பை பார்க்கும்போது வளைவாக காணப்படுகின்றது, அதே நேரத்தில் மட்டியது வளைவற்றதாக காணப்படுகிறது. இங்கு பிரிக்கப்படும் போது வளைவான கொம்பு நேரிய கொம்பு என பிரிக்கப்படுவது அவ்வளவு பொருத்தமில்லை, ஏனெனில் இணைக்கவர் சுட்டியில் உண்டு இல்லை என்று தான் பிரிக்கப்படல் வேண்டும். அதாவது வளைவான கொம்பு உடையது, வளைவான கொம்பு அற்றது என்றவாறு தான் பிரிக்க முடியும். எனவே இங்கு வளைவான கொம்புடையதாக ஆர்காலி எனும் விலங்கு காணப்படுகின்றது, அதே சமயத்தில் வளைவான கொம்பற்றதாக ஒரிக்ஸ் எனும் அங்கி விலங்கு காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இது இந்த பிரச்சனை முடிகின்றது. ஒரிக்ஸ் தனியொரு அங்கியாக வரப்பட்டுள்ளது, அதே நேரம் ஆர்காலி இன்னொரு தனி அங்கியாக வரப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு அங்கிகள் சேர்ந்ததாக காணப்படுகின்றன. எனவே அதை நாங்கள் பிரிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் அவதானிக்கும் போது செதில் கொண்டது, இங்கு பாருங்கள், இந்த எறும்பு தின்னிக்கு இவ்வாறு செதில்கள் காணப்படுகின்றது, செதில்கள் இவ்வாறு செதில்கள் காணப்படுகின்றது. எனவே செதில் கொண்டது மற்றது செதில் அற்றதாக பிரிக்க முடியும். செதில் கொண்டதாக இங்கு எறும்பு தின்னி குறிப்பிடப்பட்டுள்ளது, செதில் கொண்டதாக எறும்பு தின்னி இனம் காணப்பட்டுள்ளது, அதே சமயத்தில் செதில் அற்றதாக இங்கு ரேபியர் இனம் காணப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த இணைக்கவச் சுட்டி மூலம் இந்த விலங்குகளை நாங்கள் புறத்தோற்ற இயல்புகளின் அடிப்படையில் கூட்டங்களாக பிரித்துள்ளோம். இதனை நாங்கள் ஒரு பாகுபாடு, அதாவது இயல்புகளின் அடிப்படையில் அங்கிகளை வகைப்படுத்தியுள்ளோம். இது ஒரு வகையான ஒரு பாகுபாட்டு முறை, அதாவது இணைக்கவச் சுட்டி வகைப்படுத்துகின்ற முறை. நீங்கள் சாதாரண வகுப்பறைகளில் ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள் காணப்படுவார்களெனில், நாங்கள் அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களை பால் அடிப்படையில், அதாவது பால் ஆண்பால் பெண்பால் என்ற அடிப்படையில் ரெண்டு கூட்டங்களாக வகைப்படுத்த முடியும். இதேபோன்று அங்கிகளை பல்வேறு முறைகளில் வகைப்படுத்த முடியும். விலங்கு பாகுபாடு, விலங்கு பாகுபாடு என்பது பொது இயல்புகளை அடிப்படையாக கொண்டு விலங்குகளை கூட்டங்களாக வகைப்படுத்தல் விலங்கு பாகுபாடு என அழைக்கப்படுகின்றது. இங்கு முக்கியம் வந்து பொது இயல்புகளை அடிப்படையாக கொண்டு விலங்குகளை வகைப்படுத்துகின்ற ஒரு செயல்முறை இங்கு விலங்கு பாகுபாடாக கூறப்படுகின்றது. எனவே நாங்கள் விலங்குகளின் பாகுபாட்டையே இன்று நாங்கள் கற்க வந்துள்ளோம். அந்த வகையில் நீங்கள் தரம் 10 மேலதிகமாக மேலும் சில விடயங்கள் நீங்கள் கற்க இருக்கின்றீர்கள். இந்த விலங்கு பாகுபாடு, தாவர பாகுபாடு பற்றி கற்க உள்ளீர்கள். எனவே இப்பாகுபாட்டு முறையை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்வதன் மூலம் தரம் 10 பாகுபாடை இலகுவாக கற்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பு செல்வங்களே, வடிவாக, அதாவது உன்னிப்பாக கவனித்து இந்த விலங்கு பாகுபாட்டை கற்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து நாங்கள் இந்த அங்கிகளை பாகுபடுத்துறதால் என்ன நன்மைகள், எங்களுக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கின்றன? கற்றல் இலகு, அதாவது படிப்பது இலகு. நாங்கள் அங்கிகளை பாகுபடுத்தும் போது, நாங்கள் சில கூட்டங்களாக பாகுபடுத்தும் போது ஒரு அங்கியை மட்டும் கற்பதன் மூலம் அந்த அங்கி கூட்டத்தின் மொத்த இயல்புகளையும்
எங்களால் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் பெயரிடப்பட்ட அங்கியொன்றின் சிறப்பியல்புகளை இனங்காண்பது இலகு. ஒரு பெயரிடப்பட்ட அங்கி மனிதன், சிம்பன்சி, மாமரம், ஒரு பெயரிடப்பட்ட அங்கியை நாங்கள் அதன் இயல்புகள் எல்லாம் இனங்காண்பது இலகுவாக இருக்கும். அத்தோடு மனிதனுக்கு பொருளாதார முக்கியத்துவமான அங்கிகளை இனங்காண முடியும். அதாவது அவனுடைய உணவு தேவைக்கு முக்கியத்துவமானது, அதே நேரத்தில் வேறு தேவைகள், அவனது உடைமைகள், அதற்கு தேவையான முக்கியத்துவங்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த அங்கி பாகுபாடு முக்கியமாக அமைகின்றது. எனவே நாங்கள் இன்று விலங்கு பாகுபாடை அறிய இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் அதுக்கு முதல் சில விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நீங்கள் தரமேலில் கற்ற விடயம்தான் முள்ளந்தண்டு உள்ளவை, அதே நேரத்தில் முள்ளந்தண்டு அற்றவை. இந்த விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கப்பட வேண்டும். இங்கு முள்ளந்தண்டு உள்ளவை என்பது உடலின் நடுக்கோட்டில், இங்கு பாருங்கள், இந்த உடலின் நடுக்கோட்டில், இந்த உடலின் நடுக்கோட்டில் காணப்படுகின்ற இந்த அமைப்பு தான் முள்ளந்தண்டு. இவ்வாறான அமைப்பை நாங்கள் முள்ளந்தண்டு என அழைக்கப்படும். முள்ளந்தண்டு இந்த அமைப்பு எங்களால் முள்ளந்தண்டு என குறிப்பிடப்படும். உடலின் நடுக்கோட்டில் காணப்படுகின்ற அந்த என்பு முள்ளந்தண்டு என அழைக்கப்படுகின்றது. ஒரு அங்கியில் முள்ளந்தண்டு காணப்படுமாயின் அதனை முள்ளந்தண்டு உள்ளவை என அழைக்கப்படும். எனவே முள்ளந்தண்டுள்ள அங்கிகள் இன்னொரு வகையில் சொல்லப்படுமாயின் முள்ளந்தண்டுளி என அழைக்கப்படும். இங்கு பாருங்கள், வெவ்வேறு அங்கி கூட்டங்கள் காட்டப்பட்டுள்ளது. இங்கு மீன் காட்டப்பட்டுள்ளது. மீன்களை பார்க்கும்போது உடலின் நடுக்கோட்டில் இந்த அமைப்பு முள்ளந்தண்டாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இங்கு ஈரூடகவாளி அதாவது தவளை காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தவளையில் இங்கு முள்ளந்தண்டின்பு இவ்வாறு காணப்படுகின்றது, உடலின் நடுக்கோட்டில் காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இங்கு ஒரு ஜானியை காட்டப்பட்டுள்ளது, இவ்வாறு முள்ளந்தண்டு காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இங்கு ஒரு பறவை காட்டப்பட்டுள்ளது, பறவையின் முள்ளந்தண்டு இவ்வாறு காணப்படுகின்றது, அதன் முள்ளந்தண்டு. அதே நேரத்தில் இங்கு நகர்வீர் ஒரு முதலையின்ற படத்தை காட்டப்பட்டுள்ளது, இங்கு முள்ளந்தண்டு இவ்வாறு காணப்படுகின்றது. எனவே உடலின்ற நடுக்கோட்டில் காணப்படுகின்ற அந்த முள்ளந்தண்டின்பு கோர்வை காணப்படுமாயின் அது நாங்கள் முள்ளந்தண்டுள்ள அங்கிகளின் அழைக்கப்படும். அவ்வாறு முள்ளந்தண்டு காணப்படாவிடின் அது நாங்கள் முள்ளந்தண்டு இலிகளின் அழைக்கப்படும். இது நாங்கள் ஏற்கனவே தரமேலில் இதை பற்றிய விடயங்கள் தெளிவாக கற்றுள்ளீர்கள். எனவே விலங்குகளை பிரதானமாக முள்ளந்தண்டுள்ளவை, முள்ளந்தண்டு அற்றவை என பாகுபடுத்த முடியும். அதாவது முள்ளந்தண்டுள்ளது, முள்ளந்தண்டு அற்றது. நாங்கள் பாகுபடுத்தும் போது சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். எழுந்தமானமாக அந்த இயல்புகளை வைத்து பாகுபடுத்துவது அவ்வளவு பொருத்தமல்ல. உதாரணமாக வண்ணாத்தி பூச்சியும் பறக்கும், அதே சமயத்தில் கிளியும் பறக்கின்றது, அதே நேரத்தில் வௌவாலும் பறக்கின்றது. இந்த மூன்றும் பறத்தல் என்ற செயல்முறையை மேற்கொள்கின்றது. ஆனால் மூன்றும் பொது நிறைய இயல்புகள், ஒத்த பல இயல்புகள் வேறுபட்டு காணப்படுகின்றது. வௌவாலை அவதானிக்கும் போது பறக்கின்றது, ஆனால் அது ஒரு முளையூட்டியாக காணப்படுகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பறக்கின்ற ஒரு முளையூட்டி வௌவால். அதே சமயத்தில் கிளி பறக்கின்றது, அது பறவை கூட்டத்தைச் சேர்ந்ததாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வண்ணத்து பூச்சி, அது பறக்கின்றது, ஆனால் அதுக்கு முள்ளந்தண்டு இல்லை. எனவே நாங்கள் பாகுபடுத்தும் போது ஒத்த பல இயல்புகளின் அடிப்படையில் விலங்குகளை பாகுபடுத்துவது மிக பொருத்தமான ஒரு விஞ்ஞான முறையான பாகுபாடாக கருதப்படும். எனவே அன்பு செல்வங்களே, நாங்கள் பாகுபடுத்தும் போது மிக கவனமாக ஒரு விஞ்ஞான முறையில் நாங்கள் பாகுபடுத்தப்படல் வேண்டும். அந்த வகையில் நாங்கள் இப்போ முள்ளந்தண்டுள்ளவை பற்றிய விடயங்களை கற்றிருந்தோம். அடுத்து நாங்கள் ஒரு பல்வேறு விலங்குகள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த விலங்குகளை முள்ளந்தண்டுள்ளவை, முள்ளந்தண்டு அற்றவை என இங்கு வேறுபடுத்த சொல்லப்பட்டுள்ளது. இங்கு நத்தை காட்டப்பட்டுள்ளது, அதே நேரத்தில் நண்டு, மீன், நாய், மண்புழு, வாத்து, கடல் அணிமணி, ஆமை, தவளை, மான் ஆகிய விலங்குகள் காட்டப்பட்டுள்ள இவையாவும் உயிருள்ளவை. இங்கு காட்டப்பட்டுள்ள விலங்குகளில் நத்தை
நத்தைக்கு முள்ளந்தண்டு அற்ற அங்கியாக காணப்படுகிறது, முள்ளந்தண்டு அற்ற விலங்காக காணப்படுகிறது. அதே நேரத்தில் நண்டு அவதானிக்கும் போது முள்ளந்தண்டு அற்றதாக இருக்கின்றது. இங்கு மீனை அவதானிக்கும் போது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இந்த நடுக்கோட்டில் முள்ளந்தண்டு காணப்படுகிறது. எனவே அங்கு முள்ளந்தண்டு காணப்படுகிறது, மீனுக்கு முள்ளந்தண்டு காணப்படுகிறது, நத்தைக்கு முள்ளந்தண்டு இல்லை, அதே நேரத்தில் நண்டுக்கு முள்ளந்தண்டு இல்லை. அதே சமயத்தில் நாய்க்கு உடலின் இந்த நடுக்கோட்டில் வந்து முள்ளந்தண்டு காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாய்க்கு முள்ளந்தண்டு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் மண்புழுவுக்கு இந்த முள்ளந்தண்டு காணப்படுவதில்லை. எனவே மண்புழுவுக்கு முள்ளந்தண்டு அற்ற விலங்காக காணப்படுகிறது. வாத்து ஒரு பறவையாக இருக்கின்றவையினால் அந்த வாத்துக்கும் இவ்வாறு முள்ளந்தண்டு காணப்படுகின்றது. எனவே வாத்துக்கும் பறவை, எனவே முள்ளந்தண்டு உள்ளது. அதே நேரத்தில் கடல் அணிமணி, இதற்கு முள்ளந்தண்டு இல்லை. அதே சமயத்தில் ஆமை, இதற்கு முள்ளந்தண்டு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், அதே நேரத்தில் தவளை, இதற்கு முள்ளந்தண்டு காணப்படுகின்றது. அதே சமயத்தில் மான், இதற்கு முள்ளந்தண்டு காணப்படுகிறது. எனவே நீங்கள் தரமேலில் கற்றபடியந்தான் விலங்குகளை முள்ளந்தண்டு காணப்படுவதை கொண்டு முள்ளந்தண்டு உளி எனவும், முள்ளந்தண்டு காணப்படாதது அதை முள்ளந்தண்டு இலி எனவும் வகைப்படுத்த முடியும். இப்போது அந்த அட்டவணையை நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். அவதானிக்கும் போது பாருங்கள், முள்ளந்தண்டு உள்ளவைகளாக மீன் காணப்படுகின்றது, நாய் காணப்படுகிறது, வாத்து, ஆமை, தவளை, மான் ஆகிய விலங்குகள் முள்ளந்தண்டு உள்ளவையாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் முள்ளந்தண்டு அற்றவையாக நத்தை, நண்டு, மண்புழு, கடலணிமணி இவை யாவும் முள்ளந்தண்டு அற்ற விலங்குகளாக இனங்காணப்பட்டுள்ளன. எனவே பிள்ளைகள், நாங்கள் விலங்குகளை பிரதானமாக முள்ளந்தண்டு உள்ளவை, முள்ளந்தண்டு அற்றவை என பாகுபடுத்த முடியும். எனவே நாங்கள் இன்று கற்க இருக்கின்ற விடயங்கள் முள்ளந்தண்டு உள்ளவை, முள்ளந்தண்டு அற்றவையை பற்றி நாங்கள் கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் அதற்கு முதல் இன்னும் ஒரு விடயம் எங்களுக்கு தெரிந்திருக்கப்படல் வேண்டும். இந்த சமச்சீர், நாங்கள் விலங்குகளை பொறுத்தவரையில் ரெண்டு சமச்சீர் பற்றி நாங்கள் கற்கின்றோம். ஒன்று ஆரை சமச்சீர், மற்றது இருபக்க சமச்சீர். இங்கு ஆரை சமச்சீர் என்பது உயிரியின் உடலின் மத்திய புள்ளியினூடாக செல்லும் எந்தோரு தளத்தினூடாகவும் அங்கிகை இரு சம பகுதிகளாக பிரிக்க முடியுமாயின் அவ்வங்கி ஆரை சமச்சீரிக்குரியதாக காணப்படுகின்றது. நல்ல உதாரணம் கடலணிமணி. உங்களை பொறுத்தவரையில் ஆக ஒரே ஒரு அங்கி கூட்டத்தை தான் நீங்கள் ஆரை சமச்சீர் உடையதென கற்க இருக்கின்றீர்கள். நாங்கள் அடுத்த பிரிவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆரை சமச்சீருடையது ஒரு அங்கி கூட்டம் மட்டும்தான் பார்க்கின்றீர்கள். உதாரணமாக கடலணிமணி, ஐதரா, அதாவது நிடாரியா கூட்டத்தை சேர்ந்தது ஐதரா, அல்லது கடலணிமணி, அல்லது இழுது மீன் ஆகிய விடயங்களை நாங்கள் ஆரை சமச்சீருடைய அங்கிகளாக காணப்படுகின்றன. அத்தோடு இருபக்க சமச்சீராக ஏனிய அங்கி கூட்டங்கள் யாவும் இருபக்க சமச்சீராக காணப்படுகின்றது. அதாவது உயிரியின் மத்திய நெடுங்கோடு, இதுங்களுடைய மத்திய நெடுங்கோடு இந்த பகுதியினூடாக மாத்திரம் அங்கியை இரு சம பகுதிகளாக பிரிக்குமெனின் அவ்வங்கி இருபக்க சமச்சீருக்குரியதாக காணப்படுகின்றது. பெரும்பாலான அங்கிகள் வந்து இருபக்க சமச்சீராகவே காணப்படுகின்றன. உதாரணம் அவதானிக்கும் போது மனிதன், கிளி, மான், மயில் இவ்வாறு காணப்படும் போது யாவுமே இருபக்க சமச்சீராகவே காணப்படுகின்றது. எனவே நாங்கள் முள்ளந்தண்டுள்ளவை முள்ளந்தட்டவை என்று பார்த்திருந்தோம். அத்தோடு இன்னொரு இயல்பாக அந்த சமச்சீர், ஆரை சமச்சீர், இருபக்க சமச்சீரை பற்றி நாங்கள் அறிந்திருந்தோம். இப்போது நாங்கள் இந்த விலங்குகளை பிரதான பாகுபட்டு முறையாக முள்ளந்தண்டு உளி, முள்ளந்தண்டு இலி என வகைப்படுத்த முடியும். இது ஒரு விஞ்ஞான முறையினான பாகுபாடு. ஏனெனில் ஒத்த பல இயல்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பாகுபாட்டு முறை இந்த முள்ளந்தண்டுளி, முள்ளந்தண்டிலி என பாகுபடுத்தப்பட்டுள்ளது. முள்ளந்தண்டென்பு கோர்வை அற்றவை நாங்கள் சொல்லப்படும் முள்ளந்தண்டி இலிகள் என அழைக்கப்படும். இங்கு முள்ளந்தண்டென்பு கோர்வை அற்றவையை நாங்கள் முள்ளந்தண்டு இலிகள் என அழைக்கப்படும்.
இந்த முள்ளந்தண்டிலிகளில் பிரதானமாக நான்கு கூட்டங்கள் நாங்கள் கற்க இருக்கின்றோம். நிடாரியா, உதாரணமாக குழிக், அதை நாங்கள் இன்னொரு பெயர் சொல்லி அழைக்க முடியும், குழிக்குடலிகள். அந்த வகையில் அதற்கு உதாரணங்களாக ஐதரா, கடல் அணிமணி, இழுதுமீன் ஆகியன காணப்படுகின்றன. இங்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சாராம்சம் போன்று இந்த அட்டவணையை நான் உங்களுக்கு தந்துள்ளேன். இதை பற்றிய விரிவான விளக்கங்கள் தான் அடுத்த வருகின்ற பகுதிகளில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே சமயத்தில் அனிலிடா, இதனை நாங்கள் துண்டப்புழுக்கள் என அழைக்கப்படும், மண்புழு, லீச்சட்டை, நீரிஸ் என்பன உதாரணமாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் மொலஸ்காவாக மென்னுடலிகள், அந்த தோல் வந்து அந்த மென் உடலி, அதாவது மென்மையான தசை சிறந்த பாதம் அவ்வாறு காணப்படுவதனால் நாங்கள் மென்னுடலிகள் என அழைக்கப்படுகின்றது. அதற்காக நத்தை, சிப்பி, ஒக்டோபஸ் ஆகிய உதாரணங்கள் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்து ஆத்திரப்போடா, இன்னொரு பெயர் சொல்லி அழைக்க முடியும், மூட்டுக்காளிகள், வண்ணத்து பூச்சி, கருந்தேள், மட்டத்தேள், இறால் என்பன இந்த ஆத்திரப்போடா அங்கி கூட்டத்தில் அடங்குகின்ற சில விலங்குகள் ஆக காணப்படுகின்றது. இது உங்களுக்கு சிலவற்றில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விட நிறைய விலங்குகள் உதாரணங்களாக அமையலாம். அத்தோடு முள்ளந்தண்டு உளிகளாக முள்ளந்தண்டென்பு கோர்வை உள்ளவையே நாங்கள் முள்ளந்தண்டு உளிகள் என அழைக்கப்படும். இங்கு முள்ளந்தண்டு உளிகள், அதாவது முள்ளந்தண்டு காணப்படுமாயின் அவற்றை நாங்கள் முள்ளந்தண்டு உளிகள் என அழைக்கப்படும். இங்கு ஐந்து பிரதான கூட்டங்கள் நீங்கள் கற்க இருக்கின்றீர்கள். பீசஸ், அதை நாங்கள் வேறு பேர் சொல்லி அழைக்க முடியும், மீன்கள். அம்பிபியா, இந்த பீசஸ், அம்பிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், மெமேலியா யாவும் ஒரு விஞ்ஞான முறையில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு பேரேடு, அதாவது விஞ்ஞான சொல்லாக அமைந்துள்ளது. அதே சமயத்தில் நாங்கள் பொதுவாக மீன்கள், ஈரூடகவாளிகள், நகர்வீர்கள், பறவைகள், பாலூட்டிகள் அல்லது முளையூட்டிகள் என அழைக்க முடியும். அடுத்து நாங்கள் பிசஸ்களாக திலாப்பியா என்ற மீனை கூற முடியும், திருக்கை மீன், சுறா மீன், சூறை மீன் ஆகியனவற்றை நாங்கள் பிசஸுக்கு உதாரணங்களாக கொள்ள முடியும். அதே சமயத்தில் அம்பிபியா நாங்கள் ஈரூடகவாளிகள் என அழைக்கப்படும், தவளை, தேரை, சலமந்தர், இத்தியோப்பிஸ் ஆகிய அங்கிகள் இங்கு அம்பிபியாக காணப்படுகின்றன. அதே நேரத்தில் ரெப்டீலியாக ஆமை, முதலை, பாம்பு ஆகிய விலங்குகளை குறிப்பிட முடியும். ஆவேசாக அல்லது பறவைகள், வாத்து, ஆந்தை, கிளி, நீலப்புல் ஆகிய விலங்குகளை குறிப்பிட முடியும். அதே சமயத்தில் மெமேலியா, பாலூட்டிகள் அல்லது முளையூட்டிகள் என அழைக்கப்படும். இங்கு மனித குரங்கு, டொல்ஃபின், மான், தேவாங்கு, மனிதன் ஆகிய விலங்குகளை இங்கு குறிப்பிடப்பட முடியும். எனவே நாங்கள் கற்க போகிற விடயத்தை நான் ஒரு முன்கூட்டியே ஒரு அட்டவணை வடிவில் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. எனவே இது பற்றிய விடயங்களை நாங்கள் இப்போது கற்க இருக்கின்றோம். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது, நாங்கள் இந்த முள்ளந்தண்டு இலிகளில், அதாவது முள்ளந்தண்டு அற்றவையில் நாங்கள் நான்கு பிரதான கூட்டங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக எங்களுக்கு நிடாரி அல்லது குழிக்குடலி, அனலிடாக்கள், மொலஸ்காக்கள், ஆத்திரப்போடாக்கள் ஆகிய விடயங்களை நாங்கள் கற்க இருக்கின்றோம். எனவே இங்கு முதலாவதாக இங்கு காட்டப்பட்டுள்ளது நிடாரியா கூட்டத்தை காட்டுகின்ற சில உதாரணங்கள், அங்கிகளுக்கு உதாரணங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு உதாரணங்களாக அவதானிக்கும் போது ஐதரா என்ற ஒரு விலங்கு காணப்படுகின்றது. அதே சமயத்தில் கடல் அணிமணி காணப்படுகின்றது. இங்கு கடல் அணிமணியில் இதனை நாங்கள் பரிசக்கொம்பு என அழைக்கப்படும், பரிசை கொம்பு என அழைக்கப்படும். இந்த பரிசை கொம்பினால் எதிரிகளை அல்லது இரைகளை செயலிழக்க செய்து அதன் மூலம் அந்த இரையை பிடித்து உண்ணக்கூடியதாக இருக்கின்றது, அசைவை காட்டக்கூடியது. அதே சமயத்தில் ஆதாரத்தில் ஒட்டி இருக்கும். இங்கு ஐதரா, கடலணிமணி, முருகைக்கற்பொழிப்புகள் யாவும் ஒரு ஆதாரத்தில் ஒட்டி காணப்படுகிற விலங்காக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த இழுதி மீன் இங்கு அசையக்கூடியதாக காணப்படுகின்றது. இழுதி மீன் இடம்பெயரும், அதாவது அசையக்கூடிய விலங்காக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இங்கு நிடாரிய கூட்டத்தில் உதாரணங்களாக ஐதரா, கடலணிமணி, இழுது மீன், அதே சமயத்தில் முருகைக்கற்பொழிப்புகளை உதாரணமாக கொள்ள முடியும்.
அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது இதனுடைய இயல்புகள். நீங்கள் தரம் பத்திலும் இதை பற்றி மேலும் சில விரிவாக நீங்கள் கற்க இருக்கின்றீர்கள். எனவே அவதானமாக கவனித்து கொண்டிருங்கள். வாழிடம், இந்த நிடாரியா கூட்டம் அல்லது குழிக்குடல் என்ற வாழிடமாக நீர் காணப்படுகின்றது. நீர் வாழிடமாக நீர் காணப்படுகின்றது. அதே சமயத்தில் நீங்கள் படிக்கிற அல்லது கற்கின்ற அங்கி கூட்டத்தில், அதாவது தரமட்டில் நீங்கள் கற்கின்ற அங்கி கூட்டங்களில் ஒரே ஒரு அங்கி கூட்டம்தான் இந்த ஆரைச்சமைச்சீரை காட்டுகின்றது. அதாவது நிடாரியா கூட்டம் மட்டும்தான் இந்த ஆரைச்சமைச்சீரை காட்டுகின்றது. நிடாரியா அல்லது குழிக்குடலிகளின் இயல்புகளாக சமைச்சீரை பற்றி கற்றிருந்தோம். சமைச்சீரை பொறுத்தவரையில் நீங்கள் கற்கின்ற பாடத்தில் ஆக ஒரே ஒரு அங்கி கூட்டம்தான் ஆரைச்சமைச்சீராக காணப்படுகின்றது. ஏனைய அங்கி கூட்டம் யாவும் இருபக்கச் சமைச்சீராக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது உடல் துண்டம். இங்கு உடல் துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பது நீங்கள் கற்கின்ற அங்கி கூட்டங்களில் ரெண்டே ரெண்டு அங்கி கூட்டம்தான் உடல் துண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது அனிலீடாவும் ஆத்திரப்போடாவும். ஆனா அவன் இலகுவாக ஞாபகப்படுத்தலாம். ஆனா அவன் அனலிட ஆத்திரப்போட ஆகிய அங்கி கூட்டங்கள் துண்டுபட்ட உடலமைப்பு, உடல் சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இங்கு நிடாரியல குழிக்குடலி உடல் வந்து துண்டுபடாததாக காணப்படுகின்றது. உங்களுக்கு இலகுவாக கேட்பதற்காக நான் இவ்வாறு அட்டவணப்படுத்தி தந்துள்ளேன். உண்மையில் எல்லா அங்கிகளையும் ஒரே ஒரு தாளில் இவ்வாறு அட்டவணைப்படுத்தி படிக்கும்போது உங்களுக்கு இலகுவாக கற்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் விசேட இயல்புகளாக இங்கு அனைத்தும் வந்து ஊனுண்ணிகளாக காணப்படுகின்றன. ஊனுண்ணிகள் என்பது விலங்குகளை மாத்திரம் உணவாக கொள்ளுகின்ற அங்கிகள். அதே சமயத்தில் விசேடமான பரிசை கொம்பு, அதாவது பரிசக்கொம்பு மூலம் நச்சு பதார்த்தத்தை வெளியேற்றி அந்த இறையை செயலிழக்க செய்து அதன் மூலம் தன்னுடைய போசணையை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கு ரெண்டு வகை காணப்படுகின்றது. ஒன்று பொலிப்பு, மற்றியது மெதுசா ஆகிய ரெண்டு அங்கி கூட்டங்கள் காணப்படுகின்றன. அதாவது நிடாரியாவை நாங்கள் மேலும் வகைப்படுத்த முடியும். பொலிப்பு, மெதுசா. பொலிப்பு என்பது ஆதாரத்துடன் ஒட்டி வாழக்கூடியதாக காணப்படுகின்றது. இது இடம்பெயராது. அதாவது யாதேனும் ஒரு ஆதாரத்துடன் ஒட்டி வாழும். உதாரணமாக ஐதரா, கடலனிமணி ஆகிய விலங்குகளை குறிப்பிட முடியும். அதே சமயத்தில் மெதுசா, இங்கு இழுது மீன் நாங்கள் ஏற்கனவே அவதானித்திருந்தோம். இழுது மீன் அது இடம்பெயரக்கூடியதாக காணப்படுகிறது. உதாரணமாக இழுது மீனை குறிப்பிட முடியும். எனவே பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த நிடாரிய அல்லது குழிக்குடலின் உதாரணங்கள் அவற்றின் இயல்புகள் பற்றி கற்றிருந்தோம். அடுத்து நாங்கள் அடுத்த அங்கி கூட்டமாக நாங்கள் அவதானிக்க இருப்பது, இங்கு நிடாரியாவின் ஒரு ஆரைச்சமைச்சீர் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இங்கு பரிசை கொம்பு காணப்படுகிறது. இங்கு அந்த வாய்க்குழி காணப்படுகிறது. இதனூடாகத்தான் போசணை எடுத்து அதே நேரம் கழிவகற்றுவதும் இதனூடாகவே கழிவகற்றப்படும். இங்கு நிடாரியாவின் அந்த ஆரைச்சமைச்சீர் அமைப்பை காட்டப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது அனலிடா அல்லது துண்டப்புழுக்கள். துண்டப்புழுக்கள் என அழைக்கப்படும். அனலிடா அல்லது துண்டப்புழுக்கள் என அழைக்கப்படும். இங்கு உதாரணங்களாக மண்புழு காணப்படுகின்றது. லீச்சட்டை காணப்படுகிறது. நீரிஸ் ஆகிய விலங்குகள் காணப்படுகிறது. இது உதாரணங்களாக காணப்படுகிறது. இங்கு பாருங்கள், துண்டங்கள் இங்கு துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. மண்புழுவை நீங்கள் உதாரணமாக கொள்ளுமாயின் இலகுவாக அதன் இயல்புகளை அறியக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கூட்டங்களையும் குறிப்பிடப்படும் போது உங்களுக்கு அதனுடைய உதாரணங்கள் ஞாபகப்படுத்தல் வேண்டும் அல்லது ஞாபகம் பெற வேண்டும். நிடாரியா அல்லது குழிக்குடலிகள் என்னெனில் கடலினிமணி, அனலிடானில் மண்புழு, மொலஸ்கானில் நத்தை, ஆத்திரப்போடானில் பூச்சிகள். இவ்வாறு ஞாபகப்படுத்தும் போது அதனுடைய இயல்புகளை இலகுவாக உங்களால் இனங்காணக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் அடுத்து அவதானிக்க இருப்பது அதனுடைய இயல்புகளாக வாழிடமாக. இங்கு ஈரளிப்பான நிலம் அல்லது நன்னீர் அல்லது உவர்நீர்களில் வாழலாம். அதே சமயத்தில் சமைச்சீர், இங்கு இருபக்கச் சமைச்சீராக காணப்படுகின்றது. உடல் துண்டம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இது அனலிடா. எனவே உடல் வந்து துண்டுபட்டது. எவ்வாறு துண்டுபட்டிருப்பேனில்
உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் துண்டுபட்டு காணப்படுகின்றது. உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் துண்டுபட்டதாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் விசேட இயல்புகளாக மெல்லிய நீண்ட புழு, மண்புழு, மெல்லிய நீண்ட புழு போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் உடல் துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதனால் இதை நாங்கள் இன்னொரு பெயர் சொல்லி அழைக்க முடியும், துண்டப்புழுக்கள். இன்னொரு பெயர் சொல்லி அழைக்க முடியும், துண்டப்புழுக்கள் எனவும் அழைக்கப்பட முடியும். எனவே இது அனலிடா விலங்குகளின் இயல்புகளாக காணப்படுகின்றது. இப்போது அந்த அனலிடா அமைப்பை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். அதாவது மண்புழுவின் உருப்பெருக்கிய தோற்றம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. மண்புழுவில் அங்கு வாய் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இங்கு குதம் காணப்படுகின்றது. உடல் வந்து இவ்வாறு துண்டங்களாக, உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் இவ்வாறு துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது மண்புழுவின் ஒரு அமைப்பை காட்டப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது மொலஸ்கா அல்லது மென்னுடலிகள். இங்கு உதாரணங்களாக நத்தை, சிப்பி, கணவாய் ஆகிய அங்கிகளை இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு நத்தியை பொறுத்தவரையில் அதனை சுற்றி பெரும்பாலான அங்கிகளை பார்க்கும்போது அந்த வெளிப்புறத்தில் ஒரு ஓடு காணப்படுகின்றது. அந்த வெளிப்புறத்தில் காணப்படுகின்ற இந்த ஓடை நாங்கள் புற வன்கூடு என அழைக்கப்படும். புற வன்கூடு என அழைக்கப்படும் விலங்குகள், அதாவது மனிதனை பொறுத்தவரையில் அங்கு என்பு வந்து உள்ளுக்குள் காணப்படுவதனால் அதனை நாங்கள் அகவன்கூடு என அழைக்கப்படும். இதனை நாங்கள் குறிப்பிடும்போது வெளிப்புறத்தில் காணப்படுவதனால் இதை நாங்கள் புறவன்கூடு என அழைக்கப்படும். இங்கு அதன் இயல்புகளாக அவதானிக்கக்கூடியது, இங்கு வாழிடமாக நிலம் அல்லது நன்னீர், உவர்நீர் ஆகிய பகுதிகளில் வாழக்கூடியதாக இருக்கின்றது. சமச்சீராக ஜாவம் இருபக்க சமச்சீராக காணப்படுகின்றது. உடல் வந்து துண்டுபடாதது. இது மொலஸ்கா என்றபடியினால் துண்டுபடாத உடல் அமைப்பு, உடல் துண்டங்களாக பிரிக்கப்படவில்லை. விசேட இயல்புகளாக மென்மையான உடல், சாஃப்ட், மென்மையான உடல் அமைப்பை கொண்டுள்ளது. அதனால் இதனை இவ்வாறு குறிப்பிடப்படுவதனால் இதனை நாங்கள் மென் உடலிகள் எனவும் அழைக்கப்படும், மென் உடலிகள். அதே சமயத்தில் தசை செறிந்த பாதம், நீங்கள் நத்தையை அவதானிக்கும் போது அங்கு தசை செறிந்த பாதம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரலிப்பாக்கப்பட்ட உடற்போர்வை, அங்கு சீதம், நீங்கள் நத்தை இடம்பெறும் போது அவதானிக்கக்கூடிய இருக்கும் சீதம், அதாவது ஒரு ஈரலிப்பான தன்மை காணப்படும். அதே நேரத்தில் சிலவற்றில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கால்சியம் கார்பனேட்டினாலான ஓடு காணப்படுகின்றது. எனவே இவ்வளவும் மொலஸ்கா அல்லது மென்னுடலிகள் என்ற இயல்புகளாக காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது அந்த மொலஸ்கா ஒன்றின் உடற்கட்டமைப்பு, அதாவது உடல் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இங்கு இதனை குறிப்பிடப்பட்டுள்ளது தசை சரிந்த பாதம். இந்த பகுதியை நாங்கள் தசை சரிந்த பாதமாக கருதப்படுது. அதே நேரத்தில் இந்த பகுதி வாயாக காணப்படுகின்றது. இங்கு உணர்கொம்பு, அதே சமயத்தில் இந்த கால்சியம் கார்பனேட்டினாலான ஓடு காணப்படுகிறது. இந்த கால்சியம் கார்பனேட்டினால் ஓடு வந்து அந்த அங்கி பாதுகாப்பதற்காக, எதிரிகளிடமிருந்து தம்மை பாதுகாப்பதற்காக அவ்வாறான உடல் அமைப்பை கொண்டுள்ளது, அதாவது புறவெண்கூட்டை கொண்டுள்ளது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஆத்திரப்போடா. எனவே நாங்கள் ஏற்கனவே நிடாரியா, அதோடு அனலிடா, மொலஸ்கா, இனி பார்க்க இருப்பது ஆத்திரப்போடா. இதை நாங்கள் இன்னொரு விதத்தில் குறிப்பிட முடியும், மூட்டுக்காளிகள், மூட்டுக்காளிகள் என அழைக்கப்பட முடியும். இங்கு உதாரணமாக வண்ணத்து பூச்சி, இங்கு பூச்சிகள் எல்லாம், பூச்சிகள் யாவும் இந்த ஆத்திரப்போடாக்கள் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கருந்தேள், மட்டைத்தேள், இறால் ஆகிய விலங்குகள் உதாரணங்களாக அமைகின்றன. இதைவிட நிறைய உதாரணங்களும் காணப்படுகின்றன. இங்கு சில உதாரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு இயல்புகளாக முதலாவது வாழிடத்தை பொறுத்தவரையில் நிலம், நீர் ஆகிய வாழிடமாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சமச்சீர், சமச்சீராக இருபக்க சமச்சீர், ரெண்டு துண்டங்களாக பிரிக்கக்கூடிய இருபக்க சமச்சீர் மட்டும் காணப்படுகிறது. அதே சமயத்தில் உடல் துண்டம், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அனலிடா உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் துண்டுபட்டது,
ஆனால் இங்கு வெளிப்புறத்தில் மட்டும் துண்டுபட்ட அமைப்பாக காணப்படுகிறது. வெளிப்புறத்தில் மட்டும், அதாவது தலை, நெஞ்சு, வயிறு ஆகிய பகுதிகளாக வெளிப்புறத்தில் மட்டும் துண்டுபட்ட உடல் அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. இங்கு விசேட இயல்புகளாக விலங்குலகில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்ற அங்கிகளை கொண்ட கூட்டமாக இந்த ஆத்திரப்போடா காணப்படுகிறது. அதிக எண்ணிக்கை, அதிக இனங்கள் காணப்படுகிற கூட்டமாக இந்த ஆத்திரப்போடா காணப்படுகின்றது. அதே நேரத்தில் உடல் மேற்பரப்பில் புறவன்கூடு, நத்தைக்கு கால்சியம் காமனேட்டான புறவன்கூடு இருப்பது போல இந்த விலங்குகளுக்கும் புறவன்கூடு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சிலவற்றில் சிறகு, பறக்கக்கூடிய பூச்சிகள் சிறகு போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. உடலின் வெளிப்புறம் துண்டுபட்ட உடல் அமைப்பை கொண்டிருக்கிறது. அனலிடா உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் துண்டுபட்டது. இது உடலின் வெளிப்புறத்தில் மட்டும் துண்டுபட்டதாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு பூச்சிகளை அவதானிக்கும் போது அல்லது மட்டத்தில் கருந்தெளிதல் அவதானிக்கும் போது அங்கு மூட்டுக்களுடைய கால்கள், மூட்டுக்களை கொண்ட தூக்கங்கள், அவ்வாறு மூட்டுக்களை கொண்ட தூக்கங்கள் காணப்படுவதனால் இதனை இன்னொரு பெயர் சொல்லி அழைக்க முடியும், மூட்டுக்காலிகள் என அழைக்கப்பட முடியும். எனவே இவ்வாறான இயல்புகள் இந்த ஆத்திரப்போடா கொண்டுள்ள இயல்புகளாக காணப்படுகின்றது. நீங்கள் இந்த அங்கி கூட்டத்தை ஞாபகப்படுத்தும் போது, ஒரு உதாரணம் ஞாபகம் பெறும்போது அவ்வாறான இயல்புகளை வந்து இலகுவாக உங்களால் குறிப்பிடப்பட முடியும். ஆத்திரப்போடானில் பூச்சிகள் ஞாபகம் பெறணும், மொலஸ்காயனில் நத்தை ஞாபகம் பெறணும். அவ்வாறு ஞாபகம் பெறும்போது அதனுடைய இயல்புகள் இலகுவாக உங்களால் இனங்காணக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் இந்த ஆத்திரப்போடான்ற புறத்தோற்றம், அதாவது ஒரு கரப்பான் பூச்சின்ற ஒரு புறத்தோற்றம் காட்டப்பட்டுள்ளது. இங்கு கண் காணப்படுகிறது. அதே நேரத்தில் உணர்கொம்பு, சூழலை இனங்காண்பதற்காக உணர்கொம்பு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சிறகு, இங்கு மூட்டுக்களை உடைய தூக்கங்கள், இது மூட்டுக்களாக காணப்படுகிறது. தூக்கங்கள் என்பது முள்ளந்தண்டற்ற விலங்குகளில் வெளிப்புறமாக நீட்டிக்கொண்டு காணப்படுகிற அமைப்புகளை நாங்கள் தூக்கங்கள் என அழைக்கப்படும். எனவே இங்கு கால்கள், உணர்கொம்புகள் தூக்கங்களாக கருதப்படுகிறது. இங்கு மூட்டுக்களுடைய தூக்கங்கள் காணப்படுவதனால் இதனை நாங்கள் மூட்டுக்காலிகள் எனவும் அழைக்கப்படும். எனவே இவ்வளவு நேரம் நாங்கள் முள்ளந்தண்டு இலிகளை பற்றி கற்றிருந்தோம். அங்கு முள்ளந்தண்டு இலிகளாக நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரப்போட ஆகிய அங்கி கூட்டங்களை நாங்கள் பெற்றிருந்தோம். இனி நாங்கள் கற்க இருப்பது முள்ளந்தண்டு உளிகளை கற்க இருக்கின்றோம். முள்ளந்தண்டு உளிகளை பொறுத்தவரையில் நாங்கள் 5 பிரதான கூட்டங்கள் படிக்கின்றோம். பிசஸ், அம்பிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், மெமேலியா, அதாவது மீன்கள், ஈரூடகவாளிகள், நகரியுர்கள், பறவைகள், பாலூட்டிகளை இன்னொரு பெயர் சொல்லி அழைக்க முடியும், முளை ஊட்டிகள். எனவே அது பற்றிய விடயங்களை நாங்கள் இப்போது கற்க இருக்கின்றோம். இங்கு பிசஸாக, அது மீன்களாக, இங்கு திலாப்பியா மீன் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு திருக்க மீன், சுறா மீன், சூறை மீன் ஆகியன இங்கு காணப்படுகிறது. இவை யாவற்றிலும் உடலின் நடுக்கோட்டிலை முள்ளந்தண்டு காணப்படுகின்றது. எனவேதான் இது முள்ளந்தண்டு உளிகளுக்குள் உள்ளடக்கப்படுகின்றது. இதன் இயல்புகளாக முதலில் வாழிடத்தை பற்றி அவதானிக்க இருக்கின்றோம். வாழிடமாக நீர் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் உடல் மூடப்பட்டிருப்பது, உடல் யாவும் என்னத்தால் மூடப்பட்டிருக்கனில், உடல் மூடப்பட்டிருப்பது செதில்களால். நீங்கள் பாருங்கள், மீனை வாங்கும்போது அல்லது நீங்கள் உணவுக்காக மீனை வாங்கி செல்லும்போது அந்த செதில்கள் எடுக்கப்படல் வேண்டும். அங்கு உடலை மூடி காணப்படுவது செதில்கள். அத்தோடு சுவாச உறுப்பாக இங்கு பூக்கள் மூலம் சுவாசிக்கின்றது. அதாவது நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பூக்கள் மூலம் சுவாசித்து தன்னுடைய சக்தியை உற்பத்தி செய்து கொள்ளுகின்றது. சக்தி உற்பத்தி ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள். பெற்றுக்கொள்ளப்பட்ட வழியை கொண்டு உணவிலிருந்து சக்தி உருவாக்குகிற செயல்முறை சுவாசம், அதை நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். அத்தோடு இங்கு இடப்பெயர்ச்சிக்காக இங்கு செட்டைகள் காணப்படுகின்றன. இங்கு இடப்பெயர்ச்சி எவ்வாறெனில் நீந்தி செல்கிற, ஏனெனில் வாழிடம் வந்து நீராக காணப்படுகிறது. அது நன்னீராக இருக்கலாம் அல்லது உவர்நீராக காணப்படலாம். அங்கு நீந்தும் போது செட்டைகளை பயன்படுத்துகின்றது. எனவே இடப்பெயர்வு முறை வந்து நீந்துதலாக காணப்படுகிறது, நீந்தி செல்லல். நீந்துவதற்கும் அந்த உடலை சமநிலைப்படுத்துவதற்கும்,
இங்கு காணப்படுவது செட்டைகள் பயன்படுத்தப்படுகிறது. அங்கு செட்டைகளாக வாட்செட்டை, குதச்செட்டை, இடுப்பு செட்டை, மார்பு செட்டை ஆகிய செட்டைகள் காணப்படுகின்றன. அங்கு அது நீந்துவதற்கு உதவுது. அதே நேரத்தில் உடலை சமநிலைப்படுத்துவதற்கு, அந்த வாட்செட்டை திசையை திருப்புவதற்கு இவ்வாறு பல்வேறு செட்டைகள் காணப்படுகின்றது. அந்த செட்டைகளை பயன்படுத்தி இடப்பெயர்ச்சி மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீரில் நன்கு வாழ்வதற்கு இசைவாக்கம், அந்த நீரண்ட சூழலில் வாழ்வதற்கு நன்கு இசைவாக்கம் அடைந்துள்ளது. அதே நேரத்தில் நீந்துவதற்காக அருவிக்கோட்டு உடல் அமைப்பு, இங்கே மீனை அவதானிக்கும் போது இவ்வாறு அருவிக்கோட்டு உடல் அமைப்பு, இவ்வாறான அமைப்பு நாங்கள் அருவிக்கோட்டு உடல் அமைப்பு இவ்வாறு காணப்படுது. அருவிக்கோட்டு அதாவது நீரின்ற தடையை இலகுவாக வெல்லுவதற்கு, நீரின்ற தடையை இலகுவாக வெல்லுவதற்கு அந்த அருவி, இந்த அமைப்பை நாங்கள் குறிப்பிடுவோம் அருவிக்கோட்டு உடல் அமைப்பு. அதன் காரணமாக நீரின்ற தடையை இலகுவாக வென்று பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இதனை வைத்து கொண்டுதான் கப்பல் பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதாவது கப்பல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அங்கிகளையும் வைத்து கொண்டே அந்த செயற்கையான பொருட்கள் உருவாக்கப்படுகிறது. நாங்கள் ஒரு கப்பலை பஸ் மாதிரி செய்ய முடியாது. அவ்வாறு பஸ் மாதிரி செய்யப்படுமாயின் அந்த நீரின்ற தடையை வெல்லுவது கஷ்டமாக இருக்கும். எனவே அதன் அமைப்பு வந்து அருவிக்கோட்டு உடல் அமைப்பை கொண்டதாக காணப்படுகின்றது. நாங்கள் பிசஸின் இயல்புகளை அவதானித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் விசேட இயல்புகளாக நாங்கள் நீரில் நீந்துவதற்கு நன்கு இசைவாக்கம் அடைந்துள்ளது, அதே சமயத்தில் அருவிக்கோட்டு உடல் அமைப்பு, அதே நேரத்தில் இங்கு மடல்களற்ற கண் வந்து மடல்களற்றதாக காணப்படுகின்றது. அவ்வாறு மடல்களற்றதாக இருக்கும்போது தூங்கும்போது அந்த கண் வந்து திறந்த நிலையிலே காணப்படும், அதாவது இமைகள் அல்லது மடல்களற்ற கண்களாக காணப்படுகிறது இந்த மீன்கள் கூட்டத்துக்கு. எனவே இவ்வளவும் மீன்களின் இயல்புகளாக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது அம்பிபியா அல்லது ஈரூடகவாளிகள். இங்கு ஈரூடகவாளிகள் என்பது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியதென நீங்கள் ஆரம்ப காலங்களில் கற்றுள்ளீர்கள். ஆனால் உண்மையில் ஈரூடகவாளிகள் என்பது தன்னுடைய வாழ்க்கை வட்டத்தை ஏதோ ஒரு பருவம் நீர் தேவைப்படுகின்ற அங்கி கூட்டங்களை நாங்கள் ஈரூடகவாளிகள் அழைக்கப்படும். அதாவது தன்னுடைய வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏதாவது ஒரு பருவம் நீர் தேவைப்படுமாயின் அவ்வாறான அங்கிகளை நாங்கள் ஈரூடகவாளிகள் அழைக்கப்படும். அதாவது தவளை இனப்பெருக்கம் செய்வதற்கு அல்லது முட்டை இடுவதற்கு கட்டாயம் நீர் தேவை. அதே நேரத்தில் தேரை, செலமந்தர், இத்தியோப்பிஸ் இவ்வாறான அங்கிகளுக்கு கட்டாயம் நீர் தேவை. இங்கு முதலை ஈரூடகவாளிகளாக வராது, ஏனெனில் முதலை ஒரு ஊர்வன, ஆனால் நீரிலும் நிலத்திலும் வாழுகின்றது. அது நீரில் இருக்கும்போது இரையை பிடிப்பதற்காக அங்கு நீருக்கு செல்கின்றது. ஆனால் முதலை ஒரு ஊர்வன கூட்டத்துக்கெல்லாம் அடங்கும். நாங்கள் இங்கு பாகுபடுத்தும் போது ஒத்த பல இயல்புகளின் அடிப்படையில் அங்கிகளை வகைப்படுத்துவதுதான் இங்கு ஒரு இயற்கை முறையான அல்லது விஞ்ஞான முறையினாலான பாகுபாடாக கருதப்படுகிறது. எனவே நாங்கள் இங்கு ஈரூடகவாளிகளாக தவளை காட்டப்பட்டுள்ளது, தேரை, செலமந்தர், இதியோப்பிஸ் ஆகிய விலங்குகள் காணப்படுகின்றன. அதனுடைய இயல்புகளாக வாழிடத்தை பொறுத்தவரையில் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த அங்கி கூட்டங்கள் கூர்ப்பின் அடிப்படையிலேயே அங்கு காணப்படுகிறது. கூர்ப்பு என்பது அங்கிகளின் பரிணாம வளர்ச்சி, அது நாங்கள் கூர்ப்பென அழைக்கப்படும். அங்கு மீன்கள் ஆரம்பத்தில் அங்கிகள் மீன்களில், அதாவது நீர் ஊடகத்தில் உருவாக்கப்பட்டு மீன்கள், அடுத்தது ஈரூடகவாளிகள், நகர்வீர்கள், பறவைகள், பாலூட்டிகள் என்று அந்த கூர்ப்பு தொடர்பு அங்கு காட்டப்படுகின்றது. கூர்ப்பு தொடர்பு அவ்வாறு தான் இங்கு பாகுபாடும் அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் உடல் எண்ணத்தால் மூடப்பட்டிருப்பது, இங்கு உடல் ஈரலிப்பான செதில்களற்ற சுரப்பிகளை கொண்ட தோலாக காணப்படுகிறது. ஈரலிப்பு, நீங்கள் தவளை அல்லது தேரை அவதானிக்கும் போது ஈரலிப்பாக இருக்கும். இங்கு சுவாச உறுப்பாக மூன்று அங்கங்கள் காணப்படுகிறது. சுவாசப்பை காணப்படுகிறது, ஈரலிப்பான தோல் காணப்படுகிறது, வாய்க்குழி காணப்படுகிறது. அதே நேரத்தில் இடப்பெயர்ச்சிக்காக இங்கு ரெண்டு சோடி அவயவங்கள் காணப்படுகின்றன.
முன்னவயவம் பின்னவயவம், அதாவது முன்னுக்கு காணப்படுவது முன்னவயவனவும் பின்னால் காணப்படும் போது பின்னவயவமாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் அந்த அவயவத்தில் விரல்களிடையே விரலிடை மென்சவ்வு காணப்படுகின்றது. அவ்வாறு விரலிடை மென்சவ்வு காணப்படுவது காரணம் நீரில இலகுவாக நீந்தி செல்வதற்காக காணப்படுகின்றது. இங்கு தரையிலும் இடம்பெறக்கூடியதற்கும் கால்களை பயன்படுத்தி தத்தி சென்று இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நீரில் நீந்துவதற்காகவும் அந்த அமைப்பு காணப்படுகின்றது. அதே சமயத்தில் விசேட இயல்பாக வாழ்க்கை வட்டத்தின் ஒரு பகுதியை நீர்ச்சூழலிலும் முக்கியம், அதாவது முட்டை இங்கு நீர்ச்சூழலாம் இடப்படுகின்றது. அப்போ வாழ்க்கை வட்டத்தின் ஒரு பகுதியை நீர்ச்சூழலிலும் இன்னொரு பகுதியை நிலத்திலும் கழிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் உருமாற்றத்தை காட்டுகின்ற அங்கிகளாக காணப்படுகிறது. தவளையை பார்க்கும்போது நிற உடலி தவளை பிறகு நீரில் முட்டை இடுகின்றது. முட்டை பின்னர் வாட்பையாக மாறுகின்றது. வாட்பே பின்னர் முதிர்ந்த வாட்பையாக மாறி பின்னர் நிற உடலி தவளையாக மாறுகின்றது. எனவே இந்த வாழ்க்கை வட்டத்தில் உருமாற்றத்தை காட்டுகின்ற ஒரு அங்கி கூட்டமாக இந்த அம்பிபியா குறிப்பிடப்படுகின்றது. இனி நாங்கள் அடுத்து அவதானிக்க இருப்பது ரெப்டீலியா. இங்கு ரெப்டீலியா என்பது நகர்வீர்களாக குறிப்பிடப்படுகின்றது, அல்லது ஊர்வன. இங்கு அங்கிகளாக அல்லது விலங்குகளாக ஆமை காட்டப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முதலை காணப்படுகிறது. நாகப்பாம்பு, புடியன் பாம்பு ஆகியன காணப்படுகின்றன. இவை யாவும் முள்ளந்தண்டு உளிகளுக்குள்ள நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். முள்ளந்தண்டு உளிகளுக்குள்ள பீசஸ் பார்த்தாச்சு, அடுத்து எம்பிபி அவதானிச்சாச்சு. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரெப்டீலியா. இங்கு ரெப்டீலியா அவதானிக்கும் போது அங்கிகளாக இவ்வாறான அங்கிகள் காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இயல்புகளாக நாங்கள் அவதானிக்க இருப்பது வாழிடம். இங்கு வாழிடம் தரை முற்று முழுதாக தரைக்கு குடிபெயர்ந்த அங்கி கூட்டமாக இந்த ரெப்டீலியா அல்லது நகர்வீர் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் உடல் மூடப்பட்டிருப்பது செதில்களால் மூடப்பட்ட உலர்ந்த தோல், செதில்களால் மூடப்பட்ட உலர்ந்த தோலாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் தோல் கரடுமுரடானது. நீங்கள் முதலில் அவதானித்தா தெரிந்திருக்கும், தோல் வந்து கரடுமுரடானதாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் சுவாச உறுப்பாக சுவாச பை காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இடப்பேச்சிக்காக நான்கு கால்கள் காணப்படுகின்றன. சில விலங்குகளுக்கு கால்கள் பதாங்கம் எனில் அங்கு கால்கள் காணப்படுவதில்லை. உதாரணமாக பாம்புகளுக்கு கால்கள் காணப்படுவதில்லை. எனினும் அது இடம்பெயரும். மற்றது பாம்புகளுக்கு முள்ளந்தண்டில் காணப்படுகிறது. இது முள்ளந்தண்டுளிகள், வளையக்கூடிய முள்ளந்தண்டு காணப்படுகின்றது. ஊர்வன, எனவே மலையக்கூடிய முள்ளந்தண்டு காணப்படுகிறது அந்த பாம்புகளுக்கு. விசேட இயல்பாக தரை வாழ்க்கைக்கு நன்கு இசைவாக்கமடைந்த அங்கி கூட்டம். மீன்கள் நீரில் வாழுகின்றது. ஈரூடவாளிகள் தரையில் வந்து பிறகு நீருக்கிடையில் போகின்றது. இவை முற்று முழுதாக தரைக்கு வாழக்கூடிய ஒரு அங்கி கூட்டமாக காணப்படுகின்றது ரெப்டீலியா அல்லது நகர்வீர் அழைக்கப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஆவேஸ். இங்கு ஆவேசாக, ஆவேஸ் என்பது பறவைகளை காட்டப்பட்டுள்ளது. இங்கு பறவைகளாக வாத்து, ஆந்தை, கிளி, நீலப்புல் ஆகிய பறவைகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. இதை விட வேறு பறவைகளும் காணப்படுகின்றன. இங்கு சில பறவைகள் காட்டப்பட்டுள்ளது. இந்த பறவைகளை பார்க்கும்போது இதிலும் பல்வேறு இயல்புகள், ஒத்த பல இயல்புகள் காணப்படுகின்றன. இங்கு இயல்புகளாக அவதானிக்கும் போது வாழிடம். இங்கு நான் யாவற்றையுமே ஒரு ஒழுங்கு முறைப்படி ஒரு அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு அதன் இயல்புகள் காட்டப்பட்டுள்ளது. எனவே இலகுவாக இது நாங்கள் கற்பது இலகுவாக அமையும் என நான் கருதுகின்றேன். எனவே இங்கே இலகுவாக நீங்கள் இவ்விடயத்தை கற்பதன் மூலம் தரம் பத்திலும் இது சார்ந்த விடயங்களை மேலும் இலகுவாக கேட்கக்கூடியதாக இருக்கும். வாழிடத்தை பொறுத்தவரையில் தரை நீராக காணப்படுகின்றன. தரையில் பறவைகள் பொதுவாக கிளி, காகம் அப்படி காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நீரில் நீர்க்காகம், நீர்க்குருவிகள் காணப்படுகின்றன. உடல் மூடப்பட்டிருப்பது இறகுகளால் மூடப்பட்ட தோல், தோல் வந்து இறக்கைகளால் மூடப்பட்டதாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் சுவாச உறுப்பாக இங்கு சுவாச பை காணப்படுகின்றது.
சுவாச உறுப்பாக சுவாசப்பை, அதே சமயத்தில் இடப்பேச்சு அங்கமாக நான்கு அவயவங்கள் காணப்படுகின்றன. இங்கு முன்னவயவம் இறக்கைகளாக, அதாவது பறப்பதற்கு இறக்கைகளாக காணப்படுகின்றது. பின்னவயவம் கால்களாக காணப்படுகின்றது. பறக்கிற சமயத்தில் பறக்கும், அதே சமயத்தில் இறக்கைகள் மூலம் பறக்கக்கூடியதாக இருக்கின்றது. தரையில் நடக்கும்போது கால்களை பயன்படுத்தி நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் விசேட இயல்புகளாக பறப்பதற்கு நன்கு இசைவாக்கமடைந்துள்ளது. எனவே இவையில் என்புகள் வந்து பாரமற்றதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கு அருவிக்கோட்டுடல் அமைப்பு, ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் மீன்களுக்கும் அருவிக்கோட்டுடல் அமைப்பு, இங்கு பறவைக்கும் வந்து அருவிக்கோட்டுடல் அமைப்பு இவ்வாறு அவதானிக்கும் போது இந்த அருவிக்கோட்டுடல் அமைப்பு, அந்த அருவிக்கோட்டுடல் அமைப்பு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வாயில பற்கள் காணப்படுவதில்லை. எனவே நாங்கள் உணவு உண்ணுற முறைக்கேற்ப வெவ்வேறு அலகுகள், இங்கு கிளிக்கு ஒரு வித்தியாசமான அலகு, அதே நேரத்தில் வெவ்வேறு பறவைகளுக்கு, காகத்துக்கு வித்தியாசமான வெவ்வேறு வித்தியாசமான அலகுகள் காணப்படுகின்றன. உணவு உண்ணுகின்ற முறைக்கேற்ப அந்த அலகுகள் வேறுபடுகின்றது. எனவே இவ்வளவும் பறவைகள் அல்லது ஆவேசுக்குரிய இயல்புகளாக காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது மெமேலியா, அதாவது முள்ளந்தண்டு உளிகளில் ஆரம்பத்தில் பீசஸ், அம்பிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், இப்போது அவதானித்துக் கொண்டிருப்பது மெமேலியா. இங்கு மெமேலியா நாங்கள் இன்னொரு விதத்தில் அழைக்கப்பட முடியும், பாலூட்டிகள் அல்லது முலை ஊட்டிகள். அங்கு முலை ஊட்டிகள் என்பது குட்டி ஈன்று பால் ஊட்டுபவை. இங்கு இழந்தா குட்டிகள், குட்டிகளுக்கு பால் ஊட்டக்கூடியதாக காணப்படுகின்றன. குட்டிகளுக்கு பால் ஊட்டும். எனவே இங்கு இவ்வாறான பால் ஊட்டிகளாக அல்லது முளை ஊட்டிகளாக மனித குரங்கு காட்டப்பட்டுள்ளது. டொல்ஃபின், மான், தேவாங்கு ஆகிய விலங்குகள் பால் ஊட்டிகளாக இங்கு சில விலங்குகள் காட்டப்பட்டுள்ளது. அடுத்து அதன் இயல்புகளாக நாங்கள் அவதானிக்கக்கூடியது வாழிடமாக தரை அல்லது நீர் காணப்படுகின்றது. உடல் மூடப்பட்டிருப்பது உரோமங்களால் மூடப்பட்ட தோல். இப்போ மனிதனுக்கு சகல இடங்களிலும் உரோமங்களால் மூடப்படவில்லை, ஆனால் பெரும்பாலான ஏனைய விலங்குகளுக்கு உடல் வந்து ரோமங்களால் மூடப்பட்டதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சுவாச உறுப்பாக சுவாசப்பை, இங்கு நெஞ்சரை கூட்டுக்குள்ள ரெண்டு சுவாசப்பைகள் காணப்படுகின்றன, அங்கு சுவாச உறுப்பாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் இடப்பேச்சிக்காக கால்கள் காணப்படுகின்றன. விசேட இயல்புகளாக முக்கியம் குட்டி ஈன்று பாலூட்டுகின்ற விலங்குகளாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் தோளில் வந்து முளைச்சுரப்பி, வியர்வை சுரப்பி, நெய்ச்சுரப்பி, இளந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக முளைச்சுரப்பியும், கழிவை வெளியேற்றுவதற்காக வியர்வை சுரப்பியும், அதே நேரத்தில் ஒரு எண்ணெய்த்தன்மை ஏற்படுத்துவதற்காக நெய்ச்சுரப்பிகளும் காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இந்த முளைவூட்டிகளுக்கு வெளிப்புறத்தில் செவிச்சோனை காணப்படுகின்றது. இது மனிதனை பொறுத்தவரையில் அந்த செவிச்சோனையை அசைப்பது கடினமாக இருக்கின்றது, ஆனால் விலங்குகளை பொறுத்தவரையில் அந்த செவிச்சோனையை அசைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இந்த பூச்சி சேகரிப்பு பெட்டி, அதாவது நாங்கள் இவ்வளவு நேரமும் பல்வேறு விடயங்களை கற்றிருந்தோம். இங்கு ஒரு பூச்சி சேகரிப்பு பெட்டியை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அதாவது உங்களோட பாடநூலில் ஒப்படையாக தரப்பட்டுள்ளது, நீங்கள் இறந்த பூச்சிகளை உலர்த்திய பின் இவ்வாறு ஒரு பூச்சி பெட்டி ஒன்று அமைத்து, ஒரு ரெஜிஃபோம், அதாவது சாதாரணமாக ஷேட் வருகின்ற ஒரு பெட்டி ஒன்று எடுத்து அதனுள் ஒரு ரெஜிஃபோம் நாங்கள் வெட்டி அளவாக அதுக்குள் வைத்து, பின் அந்த பூச்சிகளை குண்டூசிகளின் உதவியுடன் இறந்த பூச்சிகளை உலர விட்டு இவ்வாறு குத்தி நாங்கள் காட்சிப்படுத்தக்கூடிய இருக்கும். அதன் பகுதிகளையாவும் இனங்காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மேல் வகுப்புகளில் இவ்வாறான பூச்சி பெட்டிகள் எல்லாம் தயாரிக்க இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் தரமிட்டிலும் இவ்வாறான பூச்சி பெட்டிகள் அமைத்து நீங்கள் ஒப்படைக்காக காட்சிப்படுத்த முடியும். இவ்வாறான ஒரு பூச்சி சேகரிப்பு பெட்டியே இங்கு காட்டப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் சாராம்சமாக இவ்வளவு நேரமும் நாங்கள்
விலங்கு பாகுபாடு பற்றி கற்றிருந்தோம். அங்கிகளை பொது இயல்புகளின் அடிப்படையில் கூட்டங்களாக, அதாவது விலங்குகளை பொது இயல்புகளின் அடிப்படையில் கூட்டங்களாக வகைப்படுத்தலை நாங்கள் பாகுபடுத்தலை அவதானிச்சிருந்தோம். இங்கு பிரதானமாக விலங்குகளை முள்ளந்தண்டிலிகள், முள்ளந்தண்டு உளிகள் என பாகுபடுத்த முடியும். முள்ளந்தண்டிலிகளாக சீலந்திரேட்டா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரப்போடாவை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முள்ளந்தண்டுளிகளாக பிசஸ், எம்பிபியா, ரெப்டிலியா, ஆவேஸ், மெமிலியா ஆகிய விலங்குகளை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்குரிய உதாரணங்கள், அதற்குரிய இயல்புகள் யாவும் நாங்கள் கற்றிருந்தோம். எனவே இவ்வளவு நேரமும் இவ்வாறான விடயங்கள் கற்று விலங்கு பாகுபாடு சார்ந்த முழுமையான விடயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். எனவே அன்பு செல்வங்களே, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சேனல் என்ன தளத்தினூடாக யூடியூப்பில் தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் அவதானிப்பதன் மூலம் உங்கள் கற்றலை மேலும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.